வணக்கம். இந்த வீடியோவில் ஏப்ரல் 25ஆம் தேதி உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் நிஃப்டி இன்டர்டர் லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து இந்த 22,450 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி 23,300 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ்லாம் வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த விட நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் அகெயின் நமக்கு வந்து இந்த 22,500 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸும் நான் வந்து ஆக்ட் ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எப்படி வந்து ட்ரேட் எடுத்தால் கொஞ்சம் ப்ராஃபிட்டோடு வெளியே வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து நேற்று வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஒரு ட்ரேட்லேயே நம்மளோட நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடு வந்து வெளியே வந்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து பையர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைட்வைஸ் மார்க்கெட். ஸோ நியர்லி ஒரு 10:40, 10:30 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 220 வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் சுத்தமாக வந்து சைட்வைஸு, பெருசாக வந்து எந்த பக்கம் வந்து மூவ் ஆகலை. ஸோ நியர்லி ஒரு 20-25 பாயிண்ட் தான் ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துட்டு இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைட்வைஸ் மார்க்கெட் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு திடீர்னு ஒரு டவுன் மூவ் வருது. ஸோ நேற்று வீடியோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு அப்பர் சர்க்கியூட், அதாவது ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக வந்து போகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு சினாரியோ சொல்லியிருந்தேன். அதில் இன்னும் என்ன அப்படின்னா, ஸோ அதில் புல்லிஷ் சினாரியோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்படி போகும்போது நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. அந்த கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டும் வந்து கொடுத்தது. ஸோ நியர்லி ஒரு 22,400 ஒரு 22,460 வரைக்கும் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஒரு மூமெண்டம் கொடுத்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து சைட்வைஸ். அதுவும் இல்லாமல் நம்ம டைமிங் வந்து கொடுத்துருந்தோம், 9:30 வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டைமிங் வச்சு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாலும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட என்ட்ரி இருந்திருந்தாலும் உங்களோட ஸ்டாப்லாஸ் வந்து ரொம்பவும் சின்ன ஒரு ஸ்டாப்லாஸ் தான். ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வீடியோஸில் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலுக்குள்ளே வந்து ஒரு 4-5 கேண்டில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எந்த பக்கம் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து இன்ஷியூட் வந்து போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேட் வந்து நமக்கு வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த இடத்துல வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10-20 பாயிண்ட் நமக்கு வந்து மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் அப் நடந்து மறுபடியும் வந்து மேலே வந்து ட்ரேடாக ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே போகாது. அப்படி கீழே போனாலும் நம்மளோட ஸ்டாப்லாஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அந்த ஸ்பாட்டில் இந்த இடத்துல நாம் வந்து ஒரு ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் எடுக்கணும். ஸோ அப்போ ஸ்பாட்டில் இந்த லோக்கு கீழே ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் வந்து எக்ஸிட் ஆகிடணும். அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 60 பாயிண்ட் நீங்கள் வந்து பிடிச்சிருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 220 நம்ம வந்து ஒரு டைமிங் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 130 நம்ம வந்து டைமிங் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடமும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு சைட்வைஸ் மார்க்கெட் தான். அதுக்கப்புறம் இந்த 220 வந்து டைமிங் ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஒரு சடனாக வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அகெயின் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஸோ மார்னிங் வந்து நமக்கு இந்த பிரேக் அவுட் நடந்தப்பயே எனக்கு வந்து டவுட்டு, சரி அவ்வளோதான் போல இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டு அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா இந்த 50 மினிட்ஸ் ஷார்ட்ல பாருங்கள், நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது இந்த இடத்துல. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த 22,450 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து இருக்கும் நம்ம வந்து சொல்லிட்டோம். கரெக்டாக இந்த இடத்து இந்த கேண்டில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்தது. அந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான கேண்டிலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. ஆனால் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் ஆவரேஜாக இருக்குது. இந்த கேண்டலோட இந்த கேண்டலோட வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பிலோ ஆவரேஜாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல, இது வந்து இந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆக போகிறதில்ல அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. சரி, சாப்பிட்டு சாயங்காலமாக நாம் வந்து வீடியோ போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், போய் தூங்கிடலாம் அப்படின்ட்டு நான் ஓடி போயிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து எழுந்திரிச்சு ஒரு 1:30-2 மணி பக்கம் வந்து எழுந்திரிச்சு பார்த்தாலும் கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து இங்கே தான் வந்து சுற்றிட்டு இருந்தது. சரி, நம்ம நினச்சது வந்து கரெக்டாக தான் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் வந்து தூங்கிட்டேன். ஸோ நாளைக்கு
நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் ஒன்று மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 22,500 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,350 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த 22,350 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா மினிமம் ஒரு 22,250 ஒரு 22,200 வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,500 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 22,550 22,600 வரைக்கும் வந்து போகிறதுக்கு மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு இன்ட்ராடே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 நமக்கு வந்து ஒரு டைமிங் வந்து இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு ஓப்பனிங் வச்சு வேறு ஏதாவது டைமிங் கிடச்சிது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் நிஃப்டியை வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிஃப்டியை தான் வந்து ரொம்பவும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று அடிஷ்னலாக வந்து ரெண்டு இண்டெக்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது வந்து மோஸ்ட்லி அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து கேப் அப் ஆயிரும் கேப் டவுன் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கிடையாது. கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்குண்டான ஒரு இண்டெக்ஸ், அவ்வளோதான். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கேப் அப் ஆயிரும் கேப் டவுன் ஆயிரும் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டம் வந்து கொடுத்துட்ருக்கு, பயங்கரமாக வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து நிஃப்டி ஃபிஃப்டி மூவ் ஆகணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் வந்து கிடையாது. ஸோ அதுக்குண்டான பர்பஸ் வேறு, இந்த நிஃப்டி ஃபிஃப்டியோட பர்பஸ் வேறு. ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. ஆனால் ஒரு அனாலிசிஸ்க்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். நிஃப்டி ஃபிஃப்டி சில நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா, நான் நல்ல வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கிஃப்ட் நிஃப்டி அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும். சில நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா டவு ஜோன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும். நீங்கள் சார்ட்டை வந்து மேட்ச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து தோணும். அது வந்து எப்போ வந்து பிரியுதோ அப்போ நாம் வந்து கரெக்டாக நிஃப்டி ஃபிஃப்டியை மட்டும் வந்து நாம் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும். அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் டீலில் விட்டுறணும். மற்றபடிக்கு வந்து சும்மா அதை ஓப்பன் பண்ணி அதை பார்த்துக்குங்க, இது எப்படி நடக்குது, இது வந்து மேட்ச் ஆகுதா இல்லை வந்து இதோட வேவ் லென்த்தில் அது வந்து ட்ரேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி வந்து பார்த்துங்க. அப்படி பார்த்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியை மட்டும் பார்த்துக்கிட்டு அதில் பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸோ இல்லை வந்து ஒரு ட்ரெண்ட் லைனோ ஏதாவது ஒரு நடக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து இன்ஷீட் வந்து பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 22,600, 22,500, 22,350, 22,300, 22,250, 22,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அநியாயத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து முடிஞ்சு போச்சு. ஓப்பனிங்கில் வந்து ஒரு 3 கேனல் தான் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தது. ஒரு 10-15 வரைக்கும் வந்து ஒரு மொமெண்டம் இருந்தது. அதாவது ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 48-36 நமக்கு வந்து ஓப்பன் ஆச்சு, அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு 10-15 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஒரு 48-100 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து மார்க்கெட் வந்து படுத்துக்குச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேல் நம்மளால் வந்து எழுந்து ஓட முடியாது அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து அப்படியே வந்து படுத்துக்குச்சு. அதாவது ஒரு 50 ஒரு 70 அந்த ரேஞ்சு தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில் மட்டும் வந்து ஒரு 70-100 வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி ஒன்றுமே இல்லை. வால்யூமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வந்து வளைச்சி போட்ட மாதிரி வந்து ஒரு வால்யூம் வந்து இருந்தது, பெருசாக வந்து சுத்தமாக மூமெண்டம் இல்லாமல் இருக்குது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 48,300 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 48,000 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த 48 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 47,800 ஒரு 47,700 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 48,300 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்தது அப்படின்னா ஒரு 48,500 ஒரு 48,600 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 48,600, 48,400, 48,300, 48,000, 47,800, 47,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. சேம் ஃபினான்ஷியல் நிஃப்டியும் சேம் டிட்டோ தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. கரெக்டாக வந்து 10:30 வரைக்கும் வந்து ஒரு நல்ல சட்டன் ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை.
அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்டு ஒரு 40 பாயிண்ட் வந்து டவுன் சைடு மூமெண்டம் கொடுத்தது. இந்த டவுன் சைடு மூமெண்ட் புட் பையர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாகவே கிடையாது. ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து கால் செல்லர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை, ஓரளவுக்கு தான். ஸோ மற்றபடி வந்து பையர்ஸுக்கு வந்து பெருசாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து 10 காலுக்கு மேலே வந்து எந்த இதுலேயுமே இல்லை. பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் நிஃப்டி எதுலேயுமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டாக வந்து போயிடுச்சு. ஓகே, நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 21,500 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,400 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த 21,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா 21,350 இருந்து ஒரு 21,300 நமக்கு வந்து மினிமம் வந்து கீழே இறங்கும். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,500 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 21,550 ஒரு 21,600 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 21,600, 21,500, 21,400, 21,300, 21,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.